Subscribe to my channel. ஆர்ப்பாட்டம் மின் கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் முன்னால் மாவட்ட செயலாளர் சொன்னார், எல்லாரும் முன்னால வாங்கன்னு. அங்கே ஒரு பெரியம்மா ரோட்டில் நடந்து போகிறோம்னு சொன்னாங்க. அங்கே அவங்களாவது இலைக்கு கீழே நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள அங்கே வாங்க, இப்படி ஏமாந்து சூரியனை நம்பி ஏமாந்துதான் ஏன் நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. நேற்றைய தினத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கிளம்புகிற போது வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு ஒருத்தர் வந்தார். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், அதனால் உங்கள் வழக்கை அடுத்த வாரத்தில் வச்சுக்கலாம், நான் போகிறேன். எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்படி மின்சார கட்டண உயர்வு அப்படின்னு. உடனே சொன்னார், சார் மின்சாரமே இல்லையே, ஏன் கட்டண உயர்வுன்னு நீங்கள் அதுக்கு போகிறீங்கன்னு. ஏன் வர்றது இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் வேற எங்கள் ஊரில் துணி துவைச்சு காய போடுறதே கரண்ட் கம்பியில் தான் காய போடுறோம் சார், கரண்டே வர்றதில்லை என்று சொன்னார். நான் வேடிக்கைக்காக இதை குறிப்பிடவில்லை. இந்த ஆட்சி வருகிற போது திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி என்ன? ஒவ்வொரு மாதமும் ரீடிங் எடுப்போம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? செய்யல. ஆக வாக்குறுதிகள் எதையும் செய்யாத ஒரு அரசு. இங்கே காவல்துறை நண்பர்கள் குவிந்திருக்கிறார்கள். நான் கூட எனக்கு என்னுடைய எண்ணங்களை பின்னோக்கி பார்க்கிறேன். 1970 இதுபோன்று மின்சார கட்டணத்தை உயர்த்தியதற்காக போராடிய விவசாயிகளை சுட்டு கொண்டது கருணாநிதியுடைய அரசு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் ஜனநாயகத்தின் குரல் உலையை நசுக்குகிற செயலை பாசிச திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. 1977 பெருமாநல்லூரில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் 3 விவசாயிகளை சுட்டு கொண்டவர் கருணாநிதி. அவருடைய மகன் தானே இப்ப ஆட்சியில் இருக்கிறாரு. நான் போலீசார பார்த்தோடனே துப்பாக்கியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தேன், ஆனா அவங்க கொண்டு வரல. அவங்களும் ஆதரவுக்கு தான் வந்திருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கும் கரண்ட் பில்லு ஜாஸ்தி. துப்பாக்கியால் சுட்ட திமுக அரசை எதிர்த்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கிற போது கேட்டார்கள், முதலமைச்சர் கருணாநிதி அவர்களே, உங்களுடைய காவல்துறையினுடைய துப்பாக்கி குண்டுமலை பொழிகிறதே விவசாயிகள் மீது என்று கேட்டபோது கருணாநிதி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சட்டசபை குறிப்பில் இருக்கு. எதிர்கட்சி உறுப்பினர் கேள்வி கேட்கிறார், எங்களுடைய காவல்துறையுடைய துப்பாக்கியிலிருந்து குண்டுமலை பொழிகிறது என்று கேட்கிறார். துப்பாக்கியிலிருந்து குண்டு வராமல் என்ன பூமலையா பொழியும் என்று சொன்ன ஏஐடிஎம் பேசின இலக்காரமாக பேசியவர் கருணாநிதி. அவருடைய பிள்ளை அல்லவா? ஆட்சி எப்படி இருக்கும்? சொன்னதை நிறைவேற்றியிருக்காரா? ஒருபோதும் இல்லை. எல்லா தரப்பிலும் வருத்தம். இந்த பெண்மணி நடந்து போகிற பெண்மணி நடுத்தேர்வுக்கு கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால், இன்றைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் இல்லை, இலவச மின்சாரம் இல்லை, பெண்களுக்கு மானியம் கொடுப்பேன் என்று சொன்னார்களே கொடுத்தார்களா? உரிமை தொகையை கொடுக்கவில்லை. பெண்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை, எதுவுமே இல்லை இல்லை. யாரும் சந்தோஷமாக இல்லை. எனக்கு தெரிந்து மிக கொதிப்பிலே இருக்கிறவர்கள் ஆசிரியர் பெருமக்கள், அவங்க தான் பூத்துல இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எல்லாமுமாக இருந்தவர்கள் வாத்தியார். தமிழ்நாட்டில் எந்த வாத்தியாருக்கும் இப்போ நைட்டில் தூக்கம் இல்லை, கரண்ட் இல்லை, காலையில் முடிச்சா கரண்ட் பில்லு கட்ட சொல்றான், அகவிலைப்படி உயர்வு இல்லை, சம்பள உயர்வு இல்லை, வாத்தியாரெல்லாம் கஷ்டப்படுறான். எல்லா வாத்தியாருக்கும் வருத்தம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வாத்தியார் தான் சந்தோஷமா இருக்கார். அவர் யாருன்னா அப்பா வாத்தியார். வேற யாரும் சந்தோஷமா இல்லை. அவர் வேலை நல்லபடியாக நடந்துக்கிட்டு. நான் இங்கே வருகிற போது பேப்பரில் படித்தேன், எம்பியோட மகனை போலீஸ் வலை வீசி தேடுது. என்னங்க போலீஸ், ஏன் வலை வீசி தேடுறீங்க, எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப நான் கூட நினைச்சேன், போலீஸ் பரவாயில்லையே, திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப திறமையா இருந்திருக்காங்களே. ஆளுங்கட்சி எம்பியோட மகன் கனிம வளத்தை கடத்தினார் என்றால் வழக்கு போடுறாங்களேன்னு கேட்டா நான் விசாரிச்சேன், இல்ல சார், அவங்க உள்கட்சி பிரச்சனையில எதிர்கோஷ்டிக்காரன் போட்டு கொடுத்துட்டான் சார், மேல வர தகவல் போயிடுச்சு, அதுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணாம எஃப்ஐஆர் போடாம இருக்க முடியாது. எனக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுல எல்லாம் நடைபெறுகிறது. இன்னைக்கு தனிம வள திருட்டு ஒவ்வொரு விஷயங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தொல்லை தருகிறது. தமிழ் நம்ம மக்களுக்கு, தமிழ் உணர்வுக்கு எதிராக இருக்கிற அப்பாவு வாத்தியார் அவர் ஊழல் வழக்கு போடுறார் நம்ம மேல. நான் தான் வேலுமணிக்கு வக்கீல். இந்த வழக்கை நான் சொல்றேன், இவர் வந்து 2019 ரெண்டு மனு கொடுத்தார். அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்துருச்சுன்னு ஒரு மனு கொடுத்தார். அவரே அந்த மனுவை வாபஸ் பெற்றார் நீதிமன்றத்தில். இப்போ அவர் கொடுத்த பழைய மனுவில் வழக்கு போடுறதா சொல்றீங்க, சரி, நாங்கள் அதை நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம். நான் தான் அவருக்கு வக்கீல். அப்பாவு பெட்டியேறி சாட்சி சொல்லணும் இல்லையா? அவர் தானே சாட்சி. நான் கேட்பேன், அப்பாவு வாத்தியார் அவர்களே, நீங்கள் நிலமூசடி வழக்கு ஒன்று உங்களுக்கு இருக்கு, அது முடிஞ்சிச்சான்னு கேட்பேன். அப்புறம் கேட்பேன், அவர் சட்டம் அவர் பெட்டியில் ஏறினார்னா அடுத்தது கேட்பேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஓடையை மறித்து வச்சு பொதுப்பணித்துறை ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த ஓடையை எடுத்துட்டீங்களான்னு கேட்பேன். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னா, அவர் மேலே உள்ள தனிப்பட்ட விரோதம் இல்லை, வழக்குன்னு வந்தால் பேசுவோம், அவார் பேசுவோம், கேட்போம். ஆனால் நீதித்துறையுடைய சட்டமன்றத்துறையுடைய மாண்பு பாதிக்கப்படுமான்னு கேட்கலையா? இதுதான் என்னுடைய கேள்வி.
எனவே மாண்பு பாதிக்கப்படாதவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நாங்கள் மனு கொடுப்போம், நாங்கள் சட்டமன்ற செயலாளர்கிட்ட மனு கொடுப்போம். சபாநாயகர் இந்த மாண்பை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் யார் மீது வழக்கு போட்டிருக்கீங்க? பொய் வழக்கு. இந்த கட்சியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி. அந்த கட்சியினுடைய குரலா எஸ்பி வேலுமணி. வேலுமணி மீது வழக்கு போட்டா நம்முடைய குரல், எதிர்கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்தில் எப்படி எதிரொலிக்க அப்பாவு விடுவார் என்று லாஜிக்கலான ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் தான் சபாநாயகர், அவர் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறவர். அவர் கேள்வி கேட்க விடலைன்னா இந்த அரசாங்கம் நியாயமான அரசாங்கமா இருக்குமா? சட்டமன்றத்தில் நீதி கிடைக்குமா? பொதுமக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எடுத்து வைக்க வேண்டும். எதிர்கட்சியினுடைய டீம் லீடர் எஸ்பி வேலுமணி. அந்த கொரோனா மீது நீங்கள் ஒரு பொய் வழக்கு போட்டு குரலை நசுக்கினீர்கள் என்றால் சட்டமன்றத்தில் எப்படி நியாயம் கிடைக்கும்? எனவே நீங்கள் இறங்கிருங்க, பிச்சாண்டி பதவியில் இருக்கட்டும் சொல்கிறேன். இதுதான் சட்டம், அதை நாங்கள் பெற்றுத்தருவோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்போ ஒருத்தர் சொல்கிறார் ஒரே ஒரு வாத்தியார் தான் சந்தோஷமாக இருந்தார், அவரையும் கெடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். நான் பேசுவது சட்டம். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை இறக்குகிற பணியிலே முன்னின்று செய்யும். ஏனால் செய்து முடிக்கிற ஆற்றல் மிக்கவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவர்கள். எங்கள் ரத்தத்தில் இருக்கிற கருப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் ரத்தத்திலே உருவி மேல சத்தம் கேட்பதை நான் உணர்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இந்த ஆட்சியை அகற்றிவிட்டுத்தான் ஓய்வோம் என்ற உணர்வோடு வந்திருப்பதை பார்க்கிறேன். எனவே கேடுகளின் மொத்த உருவமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு. சரி, ஒண்ணுமே நடக்கலையா இந்த ஆட்சியில அப்படின்னு கேட்டால் ஒண்ணு நடக்குது. ஸ்டாலின் காலையில் எழுப்பி வர்றாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, டீ குடிக்கிறாரு, நரிக்குறவர் வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு சாப்பாடுலேயே கை கழுவுறாரு, கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இது ஒன்றுதான் நடக்கிறது. ஷூட்டிங் அரசாக இருக்கிறது, போலி அரசாக இந்த அரசு இருக்கிறது. அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன், மின் கட்டண உயர்வு வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு. நண்பர் சொல்லியது போல இந்தியாவின் நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற டெல்லியிலே கூட இவ்வளவு அதிக பொருளாதாரம் கொண்ட ஒரு மாநிலம், அங்கு இவ்வளவு வளர்ச்சி இல்லை. நீங்கள் மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். இதை கேள்விப்பட்டால் இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய கல்லறையிலே புரண்டு படுத்திருப்பார் என்று சொல்லி இந்த அரசு ஓய்வு வரை எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கல்லறையை மீது ஆணையாக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தமிழ்நாட்டை பிடித்த கீழே ஒழிய வேண்டும். திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதுவரை எந்த தொண்டர்களும் ஓயக்கூடாது, ஓடையக்கூடாது. ஏனென்றால் இது மக்களுக்கான வேள்வி, மக்களுக்கு நாம் பணி செய்கிறவர்கள் இருக்கிறோம். எனவேதான் இந்த கொடுமையான வெயிலிலும் நின்று நெத்தி வியர்வை நிறத்தில் சிந்த சிந்த நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது என்பதால் நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்திருக்கீங்க என்றால் மக்களுடைய உணர்வு, போலீஸ்காருடைய நினைவு, ஆசிரியர்களுடைய நினைவு, அதுபோல அரசுகளுடைய விருப்பம். எனவே அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பணியை நாம் செய்து முடிப்போம், செய்து முடிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக